நமது சிறப்பு விருந்தினர் திருமதி குஷ்பு சுந்தர் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க மேடம். மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் ஈ. சண்முகம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தினர் இருக்கிறவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் அடுத்தது சொல்கிறதுக்கு முன்னாடி சண்முகம் சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா 29 வருஷத்தில் முதல் தடவை என் வீட்டுக்கார் இவ்வளோ நேரம் பேசுறதுன்னா கேட்டிருக்கேன். அரசியல்வாதி நான் இல்லை, எனக்கு அரசியல் பேச வராது அப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு அரசியல்வாதியாக இருக்கிற நானும் அடுத்தது என்ன பேசணும் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இருக்கிறது எல்லா பாயிண்ட்ஸ் பேசிட்டாரு. நாங்கள் வந்து எந்த ஒரு மேடை பேச்சு இருந்தாக்கா யோசி பையையும் முன்னாடி பேசி முடிச்சிட்டாக்கா பெட்டராக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பேச வேண்டியது எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க, அப்புறம் நாங்கள் எதை பேசலாம், இது அவங்க பேசிட்டு போயிட்டாங்க இவங்க பேசிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து ஒரு இயக்குனர் கதாசிரியர், அதனால தான் எல்லா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி முடிச்சுட்டு அடுத்தது நான் என்ன பேசணும்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் உண்மையில் இன்னைக்கு வெள்ளூரில் வந்து ஒரு அழகான நிகழ்ச்சி, ஒரு இவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏன்னா உண்மையில் என்னுடைய கணவர் சுந்தர் அவர்கள் சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, சம்பாதிச்சு நான் மட்டும்தான் சேர்த்து வைக்கணும், நான் மட்டும் இல்லை என் குடும்பம் மட்டும் இல்லை அடுத்து வரப்போகிற 7 தலைமுறைக்கு நான் வந்து சேர்த்து வச்சா போதும் நான் நினைக்கிற காலத்தில் நான் மட்டும் இல்லை எப்போவுமே நாம் நான் சொல்கிற அளவுக்கு ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கிறாரு. நாம் சொல்லும்போது நம்மளுடைய மக்கள், என் கூட பணியாற்றிய மக்கள் மட்டுமல்ல என்னை நம்பி இருக்கிற மக்கள் அவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், அதனால் தான் நாம் அப்படின்னா ஒரு குடும்பமாக வந்து ஏழை மக்களை பார்த்துட்டு அவங்களுக்காக என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் என்னால் பண்ணி தர முடியும், பண்ணி கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு பல விஷயங்கள் இன்னைக்கு சண்முகம் அவர்கள் பண்ணிட்டுருக்கிறாரு. ஏசிஎஸ் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பணம் கிடையாது, நான் மக்களுக்கு திருப்பி எப்படி தர முடியும், ஏன்னா மக்கள் எனக்கு கொடுத்தது, என்னை நம்பி மக்கள் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி என்னால் எப்படி தர முடியும், அந்த வகையில் எல்லா பணியாற்றிருக்கிறாரு. அவர் இருந்தால் மட்டும் போதாது, அவர் கூடவே இருக்கிறது அவருடைய துணைவி. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. நான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், வீட்டில் ஆசைப்பட்டாலும் வீட்டில் இருக்கிறாங்க, ஐயா ஏங்க அவங்களுக்கு பண்ணணும் நமக்கு சேர்த்து வைக்கலான்னு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லைங்க போய் மக்களுக்கு சேவை செய்யுங்க நான் சொல்கிற அளவுக்கு அவங்களோட துணைவி லக்ஷ்மிமா இருக்காங்க. ஸோ என்னென்னா குடும்பத்தில் அத்தனை பேரும் எல்லாரும் வந்து கீழே இறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும். உண்மையில் வேலூர் மக்கள் பார்க்கும்போது கையில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது, ஆனால் அந்த லிஸ்ட்டு சொன்னாக்க நிச்சயமாக இந்த நேரம் போதாது நமக்கு. எல்லா வகையிலையும் இலவசமாக அவங்களுக்கு அந்த படிப்பு இருக்கட்டும், அவங்களை மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் இருக்கட்டும், எல்லாரும் வந்து நேரவே வந்து ஐயா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, உங்களால் தீக்க வைக்க முடியும்னா எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு ஏசி சண்முகம் அவர்கள். போன தேர்தலில் அவர் வந்து ஒரு 8000 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியல, பல பிரச்சனைகள் அந்த தேர்தலில் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கணும், இந்த வெள்ளூர்ல இருக்கிறத மக்கள் பார்க்கணும், நம்ம தொகுதியில வாழ்ற மக்கள் மட்டுமல்ல இங்கே வாழ்றவங்க மட்டுமல்ல சுத்தி இருக்கிறவங்க தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துல போகும்போது நான் எப்படி நல்லது செய்ய முடியும், மக்கள் எனக்கு கொடுத்த அன்பு அது நான் எப்படி திரும்பி அவங்களுக்கு தர முடியும் அப்படி யோசிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி இலவசமாக மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கிறாரு. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் எந்த வகையிலே ரா பகலா மக்களுக்காக மட்டும் கஷ்டப்படுறாரோ எனக்கு தெரிஞ்ச நிச்சயமாக ஏசி சண்முகம் அவர்கள் எந்த நேரம் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாரு. இந்த தேர்தலில் நிச்சயமாக அவருக்கு வெற்றி உண்டு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெற்றி உண்டு அப்படி நான் சொல்றதுக்கு காரணமே வந்து உங்க மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, எனக்கு இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா தாமரை தமிழகத்தில் மலரே தீரும்னா நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் உலகத்தில் எங்கே போனாலும் தமிழ் பற்றியும் தமிழ் மொழி பற்றியும் மண்ணு பற்றியும் இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை பற்றியும் மக்கள் பற்றியும் பேசாமல் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ பெருமையாக, ஏன் சமீபத்தில் வந்து
ராமர் கோயில் இருந்தாலும் சரி, அங்கேயும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ண நம்மளுடைய பார்லமெண்ட் இருக்கட்டும், அங்கேயும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் பெருமை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தமிழ் மண் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் தமிழ் மொழி மேலேயும் அவ்வளோ அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தலைவர் மோடி அவர்கள் மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த அன்பு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடாது? அந்த அன்பு எப்படி தர முடியும்? அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் இங்கிருந்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஒரு மத்திய அமைச்சராக நம்ம மத்தியில் திரும்பி வரும்போது ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பல மடங்கு அவர் ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரும்போது, ஒரு மத்திய அமைச்சராக நம்ம மத்தியில் இருக்கும்போது ஒரு நமக்கு தனி பெருமை இருக்கும். தமிழ் மண்ணுக்கு இந்த வெளியூர் பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு பெருமை இருக்கும். நம்ம பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து மத்திய அமைச்சராக அங்கே டெல்லியில் இருக்கிறாரு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய்மார்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருட்கள். அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு தாய்மார்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவ்வளோ இது அவர் எத்தனையோ கேம்ப் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி ட்ரக் ஃப்ரீ நேஷன் அவேர்னஸ், போதைப் பொருட்கள் வந்து நம்ம வந்து தொடவே கூடாது, போதைப் பொருட்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்கள் இல்லை நம்ம பசங்க மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு எவ்வளோ பாதிப்பானது, அதை அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் ஒரு 100% ஓட்டிங்கில் வந்து அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது மட்டும் இல்லை, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷனரி லீடர் நம்ம சொல்கிறோம் பாருங்க, அந்த விஷனரி லீடர் தான் ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கிறாரு. அந்த விஷனரி லீடர் நம்ம ஜெயிக்க வைக்கணும். அவர் வந்து என் கணவருடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. ஆனால் அந்த வகையில் நான் அவருக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒருத்தியாக நான் வந்து என்ன சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இந்த இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது மக்கள் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்கும்போது இது கட்சி சம்மதமாக மட்டுமல்ல பொதுமக்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து எந்த வகையில் அவங்க வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க, ஏசி சண்முகம் அவர்கள் எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிற லைக் எல்லாமே பிரதமர் மோடி அவருடைய நல்ல திட்டங்கள் இருக்கட்டும், இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு நல்லது செய்யறது இருக்கட்டும், அது எல்லாமே அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு அவர் மேலே இருக்கு, அந்த அன்பு உங்களுக்கு அவர் மேலே இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ இந்த தேர்தலில் வெறும் 40 நாள் மட்டும்தான் இருக்கு நமக்கு. இந்த 40 நாட்கள் நம்ம வந்து இங்கிருந்து வெளியே போகும்போது மக்கள்கிட்ட ஒரே விஷயம் சொல்லணும், யார் இந்த பகுதியில் இந்த ஜெயிச்சுட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா உங்களுக்காக உங்களுக்குள்ள ஒருத்தனாக உங்கள் வீட்டு அண்ணனாக உங்களுக்கு சகோதராக உங்களுடைய ஃப்ரெண்டாக உங்களுக்கு எந்த வகையில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாக நீங்கள் பார்க்கும்போது, இப்போ வீட்டில் வந்து ஒரு பெரியவராக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் அண்ணே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் சொன்னால் ராபகலா பார்க்காம உங்கள் கூடவே நின்றுட்டு உங்கள் கூடவே இருந்துட்டு உங்கள் பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்காக ஒரு நபர் அப்படி இருக்காருன்னா அதை ஏசி சண்முகம் அவர்கள் நீங்கள் தீர்மானித்து இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு அவர் அனுப்ப வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த வெள்ளூர் மக்கள் மேலே நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் மேலே தாமரை சின்னத்து மேலே இருக்கிறது ஒரு நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது சொல்லும்போது இன்னைக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சி நீங்கள் வந்து எதிர்கட்சி யார் நான் பார்க்கும்போது பாஜக தான் பார்த்துட்டு இருக்கங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஐயையோ இன்னைக்கு பாஜகலேருந்து என்ன ஒரு தகவல் வரப்போகுது, என்ன வெடிகுண்டு இருக்க போகுது நான் தெரியாமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை பேர் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பயப்படுறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, மடியில் தவறு இல்லைனா உங்களுக்கு கணம் இல்லைன்னா பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்கு. இந்த தவறுகள் இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த ஏரியாவிலேருந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்ருக்க சொல்லிட்டு ஒரு வேலூர் மாவட்டம் சொல்லும்போது வேலூர் ஏரியா சொல்லும்போது இந்த இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த ஏரியாவே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஏரியாவை மாற்றுறதுக்கு ஏசி சண்முகமர் அவர்கள் தயாராக இருக்கிறாரு. ஸோ நான் வந்து ரொம்ப அரசியல் பேசுவேன், என் வீட்டுக்காரர் தான் அரசியல் பேச மாட்டார். ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இங்கிருந்து வெளியே போயிட்டு
ஏசி சண்முகமார் அவர்கள் செஞ்ச நல்ல காரியத்தை பற்றி, அவருடைய நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்கள், எத்தனையோ நம்மளுடைய பிரதமருடைய நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் பல விஷயங்கள் நீங்கள் இருக்கு. நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு, கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. 302 கேம்ப் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திருக்காரு. எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 200,000 பேர் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்புலமா ட்ரீட் ஆயிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 4,000 ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கிரிக்கெட் இளைஞர்கள் வந்து கிரிக்கெட், எல்லாருக்கும் கிரிக்கெட் பைத்தியம் இருக்கு. நான் கிரிக்கெட் ஒரு 400 கிரிக்கெட் டீம்ஸ் உருவாக்கி இருக்கிறாரு. கபடி டீம் இருக்கட்டும், வாலிபால் டீம்ஸ் இருக்கட்டும், விமன் வாலிபால் டீம்ஸ் இருக்கட்டும், இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் நாரி சக்தி பத்தி பேசிட்டு இருக்கோம், பெண்ணுடைய தைரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லா வகையிலையும் ஒரு பெண் உதாரணமா இருந்துட்டு பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏசி சண்முகம் அவர்கள். ஸோ இந்த தேர்தலில் அவர் வந்து வெற்றி நிச்சயமாக பெறுவார் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் அவர் மத்திய அமைச்சர் ஆனதுக்கப்புறம் மீண்டும் இந்த மாதிரி பல சேவைகள் அவர் செய்வார். அப்போது மீண்டும் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, உங்களை மத்தியில் இருந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.